ஹலோ, யாருங்க? ஆ சார், நான் கொரியர் டெலிவரி பாய் பேசுகிறேன். உமன் சீக்ரெட்லேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, அது டெலிவரி கொடுக்கணும். அட்ரஸ் தெளிவாக இல்லை. எங்கேருந்து கொரியர் வந்ததா சொன்னீங்க? ஆ சார், உமன் சீக்ரெட் சார். அப்படியா? அந்த பேரை நான் இப்போ தானே கேள்விப்படுறேன். நான் எதுவும் ஆர்டர் போடவே இல்லையே. இல்லை சார், இது மென்ஸ் ப்ராடக்ட் இல்லை, லேடிஸ் இன்னர்வேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அடப்பாவி, புது புது பொய்யா சொல்றியடா. ஆ ஓ, அப்படிங்களா? அப்போ என் ஒய்ஃப் தான் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? ஆ, ஒரு நிமிஷம் சார். ஆ ஓகே ஓகே. ஆ சார், சொல்லுங்க சார். நம்பர் 7 காந்தி நகர். காந்தி. ஹலோ, நோட் பண்ணிட்டீங்களா சார்? ஆ, நோட் பண்ணிட்டேன் சார். ஆ, தேங்க்யூ சார். ம், ஓகே. வந்துகிட்டே இருக்கண்டே, ரெடியா இரு. இவன் போற போக்கு பார்த்தா நம்ம ஜெயில தலைமை விட மாட்டோம் இல்லையே. விக்ரம், நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? விக்ரம், உங்களை தான் கேக்குறேன், இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? இல்லங்க, உங்களை தான் கேக்குறேன், எங்க கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு. இப்போ உனக்கு அவசியமா தெரிஞ்சாகணுமா? ஆமா, நமக்குள்ள எதுவுமே இல்லனாலும் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தானே இருக்கோம். திடீர்னு மாமா வந்து நீங்க எங்கன்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் தெரியாதுன்னு சொன்னா நல்லா இருக்காது இல்ல? அதுக்காக தாங்க கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான வர்க் இருக்கு, அதுக்கு நான் அவசியமா போய் தான் ஆகணும், அதுக்கு தான் கிளம்பறேன். ஆபீஸ்கா? நீங்க ஹனிமூன் போயிட்டு வந்தானே ஆபீஸ் போறேன். நீங்க இப்ப என்ன திடீர்னு போறீங்க? சும்மா ஹனிமூன் கினிமூன் டென்ஷன் எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் என்ன கேட்டேன்னு சம்பந்தமே இல்லாம இவ்ளோ ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன தலை போற அவசரம்? இல்ல, சும்மா தான் கேட்டேன், சும்மா சும்மா முறைச்சிட்டே இருக்காதீங்க. அப்படி என்ன வேலைன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணுமா? முதல்ல நீ என்கிட்ட இந்த மாதிரி அதிகமா உரிமை எடுக்கிறத நிப்பாட்டு, எனக்கு செம இரிட்டேட் ஆகுது. இப்படி கிராஸ் க்வெஸ்சன் கேக்குறதா இதோட விட்டுடு, சரியா? இப்ப நான் என்ன கேட்டேன் இவ்ளோ கோவப்படுறீங்க? ஆபீஸ்ல என்ன ப்ராப்ளம் நான் கேட்க கூடாதா? நானும் அங்கதானே வர்க் பண்ணேன், சொன்னா நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன்ல. பகானி, தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியான்னு எனக்கு தெரியல. நான் அவசரமா போயாகணும் சொல்லியும் நீ இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க மகா. இந்த மாதிரி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறது, ஓவர் ரூலிங் பண்றதுல எனக்கு சுத்தமாய் பிடிக்காது. போதும் 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 போதும், எதுவும் சொல்ல வேணாம், நல்லபடியா போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வாங்க. போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இந்த காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. ஆமா, இப்ப ரொம்ப அவசியம் இந்த காஃபி. போறத பாரு, என்னதான் கோவம் இருந்தாலும் கூட அதுக்குன்னு இப்படியே மூஞ்சி காட்டுறது, இப்பதான் இவர் மாற போறாரு. ஆ நந்தினி, அந்த கல்யாணத்துக்கு செலவானதெல்லாம் பார்க்க சொன்னே, பாத்துட்டியா? இன்னும் இல்லைங்க, பாக்குறேன். என்ன நந்தினி, இந்த கணக்கு வழக்கு எல்லாம் சூட்டோட சூட்டா பார்த்து முடிச்சாதான் கரெக்டா இருக்கும், அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் மறந்து போயிடும்ல. இன்னைக்கு பாத்துறேங்க. சரிமா, இன்னைக்காவது பாத்துரு. டேய் விக்ரம், அப்பா இங்க வா. சொல்லுங்கப்பா. எங்கடா கிளம்பிட்ட? அது ஆபீஸ்ல இருந்து பெருமாள் அர்ஜென்டா கால் பண்ணிருந்தாரு, நான் ஆபீஸ்க்கு அர்ஜென்டா போய் ஆகணும், அதான் கிளம்பிட்டு இருக்கேன். டேய், என்னடா இது, ஹனிமூன் கிளம்புற டைம்ல இப்படி ஆபீஸ் போறேன்னு கிளம்புற? அவசியம் போய் ஆகணுமா என்ன? ஆமாப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த கம்பெனி எனக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கம்பெனியா மத்த விஷயங்களான்னு வரும்போது என்னோட ப்ரையாரிட்டி எப்பவுமே கம்பெனிக்கு தான் இருக்கும். அப்பா, அதனால இந்த ஹனிமூன்ல எனக்கு இப்ப முக்கியமே கிடையாது. இது பாருங்க, வேணும்னா இந்த ஹனிமூனை ஒரு 2-3 நாளைக்கு தள்ளி வச்சிருங்க. என்னடா நீ விளையாடுறியா? அங்க எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு,
இப்ப வந்து தள்ளி வைங்கன்னு சொல்ற? ஏங்க நீங்க என்ன பேசுறீங்க? அவனுக்கு ஏதோ ஆபீஸ்ல பிரச்சனைன்னு அவசியமா போய் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க கிட்ட போய் ஹனிமூன் ஆதி இதுன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப கம்பெனி முக்கியமா இல்ல ஹனிமூன் முக்கியமா? அப்படி இல்ல நந்தினி, முக்கியமான விஷயமா இருந்தா போய் தான் ஆகணும். நான் வேண்டான்னு சொல்லலையே, ஆனா அதுக்காக இப்படி ஹனிமூனியே தள்ளிவேன்னு சொல்ற அளவுக்கு பெரிய பிரச்சனையா என்ன? பா ப்ளீஸ் பா, இந்த ஹனிமூன் பத்தின டிஸ்கஷன்லாம் இப்ப எனக்கு டைமே இல்ல. நான் இப்ப கிளம்புறப்பா, மத்தது எதுவா இருந்தாலும் நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சரிங்களா? சாரி பா, சாரி சாரி. சரி நீ போயிட்டு வாப்பா. என்னம்மா இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவசர அவசரம்னு சொல்றானே ஒழிய எதுக்காக அவசரம்னு சொல்லாமலே போயிட்டு இருக்கான். அவன் தான் தெளிவா அவன் கம்பெனிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான்னு சொல்லிட்டு போறானே. இன்னும் உங்களுக்கு குழப்பமா இருக்கு? என்னவோ. ஆ சொல்லுங்க, ஃப்ரீயா தான் இருக்கேன். அக்கா என்னக்கா அது, பெரிய மாப்பிள அனிமூனே தள்ளிவங்கிட்டு போயிட்டான். அதான்டா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எது எப்படியோ இப்போதைக்கு ஹனிமூனுக்கு போக போறது இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நாம பிளான் பண்ணாமலேயே நமக்கு சாதகமா இதெல்லாம் நடக்கும்போது சந்தோஷமா இருக்குடா. நீ இப்ப ஏதாவது செஞ்சா மாப்பிள்ளைங்க கோவத்துக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு நீ அமைதியா இருக்க. ஆனா இப்ப பாத்தியா, மாப்பிள்ளையே அவ வாயாலேயே ஹனிமூனை தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ நினைச்சாலே அது நடந்துருக்கா? கல்யாணத்துலதான்டா கோட்டை விட்டுட்டேன், இனிமே அப்படி இருக்க மாட்டேன். இனிமே நான் நினைச்சது மட்டும்தான் இந்த வீட்டுல நடக்கும், நடக்க நேரத்துக்கு எப்போ ஆபீஸ்க்கு ரீச் ஆயிருக்கணுமே. இல்லையே மேடம், வந்திருந்தா நான் ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க போறேன். இன்னொரு பிரச்சனை என்னன்னா,
அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் மேடம், நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதனால தான் ஒருவேளை பாஸ் இன்னும் வீட்ல இருந்து கிளம்பலையோன்னு உங்களுக்கு கால் பண்ணேன். பெருமாள் என்ன சொல்றீங்க பெருமாள், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதா? ஆமா மேடம். சரி இருங்க, நான் அவருக்கு கால் பண்ணிட்டு வரேன். ம், ஓகே மேடம். விக்ரம் என்ன இருக்கும், எதுக்கு போன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு? ஐயோ, ஒருவேளை நம்ம மேல இருக்க கோவத்துல இப்படி பண்றாரோ? அப்படி இருந்தாலும் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருக்கணுமே. இன்னும் ஆபீஸ்க்கு போலன்னா என்ன அர்த்தம்? This number is currently switched off. Please try again later. சேரத்து போற கட்டறாத உக்கரா கட் டேய் கயிறு எடுத்து கட்டறா. ஓடு ஓடு டேய் தள்ளுக தெறா. டேய் யாரா நீங்களா? எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றீங்க இல்லையா? எப்பா இந்த காரணம் எல்லாம் எங்ககிட்ட கேட்காத, எங்களுக்கு வேலை கொடுத்தாங்க செஞ்சோம் அவ்வளவுதான். டேய் என்னடா சொல்றீங்க, வேலை கொடுத்தாங்களா? யார் அது? தோ பாடுற நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்க பாக்குறாரு. டேய் இப்ப என்ன அவுத்து விட போறீங்களா இல்லையா? ஒழுங்கா என்ன அவுத்து விட்டுருங்க. இல்ல நீங்க எல்லாரும் அவ்வளவுதான். யோ என்னையா மிரட்டுற? உன் மிரட்டல்ல ஒரு பவரே இல்லையே. நான் மிரட்டவா? இங்க பாரு, சும்மா கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, கை தத்து போட்டு போயிட்டே இருப்போம். இது எப்படி இருக்கு மிரட்டுனா இந்த மாதிரி நறுக்குன்னு இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு போகல, போன் வரும், அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் செத்துங்கடா. காமெடி பண்றானே. தலைவருக்கு போன் வருமாடா? வரும் வரும். யோ உன் போன் தானே இது? சுவிட்ச் ஆஃப். இது உன் பர்ஸ் தானா? நாங்களாம் தொழில சுத்தமானவங்க ப்ரோ, எதை செஞ்சாலும் சரியா தான் செய்வோம். இங்க பாரு, அமைதியா உங்களுக்கு கோஆபரேட் பண்றத தவிர உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தனா வேலைய முடிச்சிட்டு உன் பொருள் எல்லாத்தின போயினே இருக்கலாம். டேய் யாரா நீங்களா? உங்களுக்கு என்னதான்டா வேணும் சொல்லி தான் தொலைங்கள. என்னடா அதுக்குள்ள டயர்ட் ஆகி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். யாராவது இருக்கீங்களா? எப்பா இந்த இடத்த சுத்தி 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ஈ காக்கா கூட கிடையாது. நீ இங்க கத்துனா அது உனக்கே திரும்ப தான் கேக்குமே தவிர இங்க ஒருத்தருக்கும் கேட்காது. அதனால வாய மூடுன அமைதியாரு. காமெடி பண்ணிட்டு ஐயோ. டோ சம போன்னா பெசாம இதை நான் எடுத்துக்குவா? ஏய் இதெல்லாம் தப்பு, நம்ம தொழில் தர்மத்தை மீறக்கூடாது. போன் அப்படி வச்சுட்டு வந்து ஓவர் மணி இல்லை போறீங்க.